போயிட்டு வந்தாச்சு. நீ கேட்ட மாதிரியே பீச் பக்கம் கூப்பிட்டு வந்திருக்கேன். சமத்தா என்ன பண்றேன்னு காலம் மட்டும் நினைச்சு வைடா, டிரெஸ் கிச நினைச்சு வச்சிடாத, பாத்துக்க. சரி, இங்க என்ன ஏதோ பொட்டிக்கடெல்லாம் வந்திருக்கும் போலயே. இரு, நான் ஒன்னு இந்த பக்கமா டிராப் பண்றேன், நீ போயிட்டு கால் நினைச்சிட்டு. நான் போய் இந்த கடையில ஏதாவது பசிக்குது ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வரேன். என்னது வாங்கி சாப்பிட்டு வரியா? நீ என்னைக்கு வாங்கி சாப்பிட்ட? என்னைக்குமே ஓசியில தானே திரும்ப. சரி ஓகே, நீ என்னமோ பண்ணு, நான் போயிட்டு கால் நினைச்சிட்டு வரேன். ஏய் ஜோலி, ஜிங்கிச்சுக்கா ஜிங்கிச்சுக்கா, அச்சோ கால் நினைக்க போறேன்னு சொல்லிட்டு உடம்பு பூரா நினைச்சுக்கிட்டேனே. இங்கதான் கால் மட்டும் நினைவு, இங்கேயே நினைக்கலாம். ஓகே, பேச்சப்பாரு பேச்ச, இந்த பைபிளுக்கு எப்பப்பாரு ஓசியில தான் நான் சாப்பிடுவேன். நான் ஓசியில அப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஐயா கடைக்காரர் அவர்களே, இங்க என்னெல்லாம் இருக்கு, அதுவும் காசுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு அதை சொல்லுங்க. இங்க எல்லாமே காசுக்கு தான் என்னது இருக்குது. ஆனா நீங்க காசுக்கு சாப்பிடறதா இருந்தா என்ன காசு கொடுத்து சாப்பிடுவோம். ஆனா இங்க இருக்கு பாத்தீங்களா, ஜொலிச்சிட்டு இருக்குது இந்த பழம். இது ஃப்ரீ தான் என்னத்த, ஜஸ்ட் சாம்பிள். ஆஹா, சாம்பிள்னு சொல்லி எந்த கடையிலயும் நான் சாப்பிடாம வந்தது இல்லையே. ஆமா, காசு கீசு கேப்பீங்களா என்ன இந்த சாம்பிள் சாப்பிடறதுக்கெல்லாம்? இல்ல இல்ல, என்னத்த நீங்க சாப்பிடுங்க, என்னத்த இது சாம்பிள் தான், என்னத்த ஃப்ரீ. ஓகே, சாப்பிட்ட அப்புறம் அப்புறம் காசு கேட்க கூடாது. அம்மாடி அவ்வளோத்தையும் அமைக்காச்சு, போடு செம டேஸ்டா இருக்கு. ஆமா, வேற ஏதாவது சாம்பிள் கிடைக்குமா? இருந்த அவ்வளோத்தையும் நீங்க தின்னுபிட்டீங்க என்னத்த, இதுல வேற என்ன சாம்பிள் நீங்க எதிர்பார்க்கறீங்க? வேற எந்த சாம்பிளும் எதிர்பார்க்கல. சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். டேய் சின்சன், வாடா வாடா, சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. அந்த கடைக்காரை காசை கேட்கறதுக்குள்ளே பிக்கிறது கிளம்பியாகணும். இனிமேயாச்சும் ஒழுங்கா வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிட ஆசைப்படுறேன். சாம்பிள்னு வச்சு எடுத்து திங்க கூடாது. ஓகே கமான் பிராங்க்லின், உன்னால முடியும். இனிமே நீ காசு கொடுத்து தான் வாங்கி திங்கற, சரியா? எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கூட மண்டையில ஒழுங்கா பொருத மாட்டேங்குதுடா. அவர்தான் அச்சோ, நான் வேற இப்படி குட்டியா மாறிட்டே இருக்கேனே, போக போக ரொம்ப குட்டியா மாறுற மாதிரி தெரியுது. இதுக்கு தான் ஓசியில கிடைக்குதுன்னு ஊசி போன பழத்தை தின்னா இப்படிதான் ஆகும். என்னடான்னு வெளிய எந்திரிச்சு பார்த்தா திடீர்னு நான் இப்படி குள்ளமா மாறிட்டேன். இப்ப என்ன பண்றது தெரியலையே. பிராங்க்லின், நீ என்ன பண்ணி தொலைச்ச, ஒழுங்கா சொல்லு, எதையாவது சாப்பிட்டியா என்ன? ஆமா, வர்ற வழியில ஒரு கடையில சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு பழம் வச்சிருந்தா எடுத்து சாப்பிட்டு வந்தேன். அப்பல இருந்து இப்படி மாறிவிட்டேன். இப்ப என்ன பண்றது, எனக்கு நாளைக்கு வேற பார்ட்டி இருக்கு. சோ என்ன அதுக்குள்ள என்ன எப்படியாவது காப்பாத்தி ரெடி பண்ணிருவீங்களா? ஐ மீன், என்ன பழைய நிலைமைக்கே மாத்திருவீங்களா? பிராங்க்லின், என்கிட்ட ரொம்ப பெரிய உயரமாகிற ஒரு மருந்து தான் இருக்கு. ஆனா உன்னை கரெக்டான ஹைட்டுக்கு கொண்டு வர்ற மருந்து என்கிட்ட இல்லையே. அதை தயாரிக்கணும்னா கண்டிப்பா நாளைக்கு காலையில ஆயிருமே.
அயன்மன் சார் இப்படி சொல்லாதீங்க, உங்களால் முடியும், எனக்கு நாளைக்கு காலையில் பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக அதில் போய் அட்டன் பண்ணணும். நான் இப்படி போனேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. ப்ளீஸ் எனக்கு ஏதாவது நல்ல மருந்து மாத்திரையாக அனுப்புங்களேன். கவலைப்படாத ஃபேங்க்லின், என்னால் முடிஞ்ச அளவு பண்ணுறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். டெய் சின்சான் வாடா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அச்சோச்சோ, நாளைக்கு காலையில் வேற நம்ம வீட்டுக்கு பார்ட்டி பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்டு மைக்கேல் ட்ரெவர் எல்லாரும் வரப்போகிறாங்க. நான் என்னடானா இந்த மாதிரி காமெடி பீசாட்டும் ஒல்லியாக மாறி சின்னதாக மாதிரி இருக்க போறேன். என்ன பொம்மை மாதிரி வச்சு அந்த ட்ரெவர்லாம் விளையாட போறான் பாரு. யோ மம்சே, அவர் மட்டும் இல்ல, நான் டோரா டோரிமான் கூட விளையாடுவோம். இறா இறா சின்சன், நான் எப்படியாவது பெருசா வளர்ந்து உன என்ன பண்றேன்னு பாருடா. பண்டலிய ரெண்டு கொட்டு கொட்டி பார்ட்டில உனக்கு சாக்கோ பீயே தராம அவளத்தையும் நான் திங்க போறேன் பாரு. ஓஹோ, நீ அப்படி வரியா, பார்க்கலாமா? நான் டோரா டோரிமான் உன போட்டு கலாய்ச்சி எடுக்க போறேன். எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. போடா சின்சனே, நான் உன்ட பேச மாட்டேன். நான் உன் கூட கா, நான் உன் கூட டிஸ்கால் டிஸ்கால், இனிமே என் பேசாத. டேய் சாப்பே, யார் இந்த குள்ள மனுஷன்? அடேய் சாப்பே, நீ என்ன மறந்துட்டியா? அட போகடா டேய், இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு வேற தெரியாம உட்காந்துருக்கேனே. டேய் சின்சனே, நாளைக்கு நான் என்னடா பண்றது? பேசாம ஒரு பெரிய ஹைட்டான ஷூவை வாங்கி போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஹைட்டான மாதிரி காமிக்கலாமா? இருந்தாலும் என் கையெல்லாம் குட்டியா இருக்குமே. இப்ப நான் என்ன பண்றது தெரியலையே. இந்த நேரத்துல யாரு காலிங் பெல் அடிக்கிறது? உள்ள வாங்க. ஓஹோ ஃப்ராங்க்லின், நான் தான் ரெட் ஹல்க் வந்திருக்க, உனக்கு மருந்து கொண்டு வந்திருக்க. நீ கவலைப்படாத, உன்னை பழைய நடைமைக்கு மாத்திருவே. ஹாய் ஃப்ராங்க்லின். என்ன ஃப்ராங்க்லின், நான் உன்னை அந்த இடத்துல பார்த்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப குள்ளமா மாறி இருக்கியே. ஆமா ஆமா ரெட் ஹல்க், நான் போக போக ரொம்ப ரொம்ப குட்டியா மாறிட்டு வரேன். எனக்கு ஏதாவது மருந்து கிருந்து இருக்கா? நீ ஏதாவது வச்சிருக்கியா மருந்து? எனக்கு கூட உனக்கு இல்லாத மருந்தா? உனக்கு தான் ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்க, அந்த ஜூஸை நீ குடிச்சா போதும், நீ பழைய நிலைமைக்கு மாறிடுவ. ஃப்ராங்க்லின் இங்க இருக்கு பாரு, இதான் அந்த ஜூஸ், நீ குடிச்சிட்டு தூங்கி முழிச்சா போதும், இது உனக்கு சரியாயிரும். நீ கவலைப்படாத ஃப்ராங்க்லின், சரி போய் குடி. டேய் ரெட் ஹல்க்கே, நீ சொல்றது உண்மைதானா? இந்த ஜூஸை குடிச்சா எல்லாம் சரியாயிருமா? சரி ஓகே, நம்ம ரெட் ஹல்க் தானே, அவஞ்சர்ஸ் ஸ்டீம்ல ஒரு மெம்பர், நம்மளுக்கு என்ன இவன் கெடுதல் பண்ண போறான்? ஓகே, நம்ம இதை எடுத்து குடிச்சு பார்க்கலாம். ஐய, என்னது இது, இப்படி கசந்து இருக்குது. சரி ஓகே ரெட் ஹல்க், ரொம்ப நன்றி, நான் குடிச்சிட்டேன், நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிடுவேன் நினைக்கிறேன். சரி ஓகே, நீ வீட்டுக்கு போ. ஓகே ஃப்ராங்க்லின், நான் போயிட்டு வரேன். இந்த ஃப்ராங்க்லின் ஒரு வழியா நம்ம கொடுத்த ஜூஸை குடிச்சிட்டான், குடிச்சு ஏமாந்துட்டான். இனிமே இந்த ஃப்ராங்க்லின் மான்ஸ்டரா மாறி இந்த உலகத்தை அழிக்க போவான். அந்த டைம்ல நான் அவெஞ்சர்ஸ் டீம் கூட சேர்ந்து இந்த ஃப்ராங்க்லினை அழிச்சிருவோம். இந்த ஃப்ராங்க்லினையும் பிரிச்சிடலாம், அப்படியே சின்சன் சின்ன பையிலையும் பிரிச்சிடலாம். முதல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும். ஓகே சின்சன், எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே மேம், சே குட் நைட். ஆஹா, அர்ஜென்டா உச்சு வருதே. இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம இப்போ கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தெரியுதே. காய்ச்சி இப்போ நம்ம கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தானே தெரியுது. ஓகே, தூங்கி ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை. ஓகே பாத்ரூமில் போய், வேணாம் வேணாம், பாத்ரூமில் போயிட்டு எதுக்கு சூச்சு போய்கிட்டு, இங்கேயே சூச்சு போயிட்டு அப்படி காத்தோட்டமாக காத்தோட்டமாக காற்று வெளியில் போகிறது தான் நல்லா சுகமாக இருக்கும். இங்கே பாஸ் பண்ணிடலாம். என்ன சுகம், என்ன சுகம். ஓப்பாடா, இப்போ தான் கண் எல்லாமே தெளிவாக தெரியுது. ஓகே கைஸ், சூச்சு போயாச்சு, இப்போ நம்ம போயிட்டு தூங்க வேண்டியது தான். அச்சுச்சோ, என்னது இது, என் உடம்பு ஏன் கண்ட்ரோல்லையே இல்லை? அச்சுச்சோ, எனக்கு என்னமோ ஆகுது, நான் ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஓடிட்டுருக்கேனே. டேய் ஃப்ராங்க்லினே, என்ன சஜ்ஜோ, கீழே விழுந்துறத கால் உடைச்சிடும். அம்ம அம்ம அம்ம, அச்சுச்சோ எனக்கு என்னமோ ஆகுது. இந்த உலகத்தை அழிக்க போகிறேன், நான் ஃப்ராங்க்லின். நார்மல் ஃப்ராங்க்லின் இல்லை, ஜெயிண்ட் ஃப்ராங்க்லின். இந்த உலகத்தை அழிக்க போற, இந்த வகிக்க, இந்த உலகத்தை அழிச்சு ஏலியனுக்கு கால் பண்ணி ஏலியன் எல்லாரையும் இங்க வர வைக்க போற. இந்த லாசண்டோ சிட்டியில இனிமே மக்கள் நடமாட்டமே இருக்க கூடாது, என்னை மாதிரி ஜெயின்ஸும் ஏலியன்ஸும் மட்டும்தான் இருக்கணும்.
டேய் காருக்காரங்களா, நீ போய் போலீஸை கூட்டு வா போ. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல தான் சமாதி கட்ட போகிற. நான் தான் ஃப்ராங்க்லின், என் பேரு ஜெயிண்ட் ஃப்ராங்க்லின். இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் கொல்ல போகிறேன். வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு இருக்கிற எல்லாரும் வெளியே வாங்கடா. வெளியாது வாங்க போயிருப்பாரு நினைக்கிறேன் இங்க இருக்காரா? இங்கேயும் இல்ல. யோ மாம்சே, எங்க இருக்க, எங்க இருக்க மாம்சே? இந்த மாம்சே வேற காணுமே. சரி ஓகே, நம்ம வந்ததும் வந்துட்டோம். மேலே மாடியில் டிவி பார்த்துட்டு பொம்மை படம் பார்த்துட்டு போவோம். என்ன ஓடுது இன்னைக்கு? இன்றைய முக்கிய செய்திகள். ஜெயிண்ட் ஃப்ராங்க்லின், ஜெயிண்ட் ஃப்ராங்க்லின் என்று கூறிக்கொண்டு பெரிய மனிதனாக உருவெடுத்த ஒரு ஃப்ராங்க்லின் எனும் நபர் இந்த உலகத்தை அழித்துக் கொண்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் ஏலியன்கள் எல்லாரையும் இந்த லாஸ் ஆண்டோ சிட்டிக்கு அழைத்து உள்ளார். எனவே இந்த லாஸ் ஆண்டோ சிட்டிக்கு இப்போது எந்தவித பாதுகாப்பும் இல்லை. எனவே ராணுவமும் அவஞ்சஸும் இவரை தடுக்க முயற்சி செய்கிறது. சிறுவர்கள் யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். எல்லாரும் வீட்டுக்குள்ளவே பத்திரமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாமிடம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஆகா, ஆஹா, ஃப்ராங்க்லின் மாமாக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. நேற்று தான் இந்த ஆள் ஏதோ ஜூஸை குடிக்க போகிறேன், புண்ணாக்கு குடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு, அங்கேயோ கால் வேறு தட்டி விடுது, குடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு ரெட் கல்க்கு கிட்ட இருந்து வாங்கி மடக்கு மடக்குன்னு குடித்தாரு. எனக்கு அப்போவே தெரியும், இந்த ஆள் ஃப்ரீயாக குடித்தாலே இந்த மாதிரி தான் ஏதாவது லூஸ் மோஷன் ஆயிரும். ஆனால் இவருக்கு லூஸ் மோஷன் தான் ஆகும்னு பார்த்தா இவர் என்னடானா இவ்வளோ பெரிய ஜெயிண்டா மாதிரி உலகத்தை அழிக்க போகிறேன்னு கிளம்பிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? பார்ட்டி பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்களே? ஆமாம், இங்கே டோனி சார் சார் இன்னைக்கு வரதான் சொல்லியிருந்தாங்களே. எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னைக்கு வருவார் நினைக்கிறேன். ஃப்ராங்க்லின் மாமாக்கு மருந்து வேற செஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னாரு, அவர்ட்ட இதை சொல்லுவோம். ஃப்ராங்க்லின் எங்க இருக்க? நான் மருந்து செஞ்சு கொண்டு வந்துட்டேன். ஃப்ராங்க்லின் கீழர் பானோ. ஃப்ராங்க்லின், டேய் தம்பி சின்சன், ஃப்ராங்க்லின்ங்க. ஐன்மன் சார், ஐன்மன் சார், ஃப்ராங்க்லின் வந்துட்டு நேத்து ரெட் கல்க் சார் ஏதோ கொடுத்தாருன்னு சொல்லி குடிச்சாரா, நைட்டு தூங்கிட்டு தான் இருந்தார் என் கூட. ஆனால் காலையில் அவர் காணுமேன்னு நியூஸ் வச்சு பார்த்தா அவர் வந்துட்டு ஏதோ ஜெயிண்டா மாதிரி இந்த உலகத்தை அழிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி நியூஸ்ல போட்டிருக்காங்க அயன்மேன் சார். இப்போ என்ன பண்றது? ஓ, அதுக்கு தான் காலையிலேயே எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்களா? ஒருவேளை அப்போ நீ சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். சரி ஓகே, நான் வந்து ஃப்ராங்க்லின்காக செஞ்சு வச்ச ஜூஸ் இங்கே வைக்கிறேன். இந்த ஜூஸ் வந்துட்டு சக்தி உள்ளதான ஜூஸ் இல்லை, இது லைட்டாக ஹைட்டாகும் அவ்வளோதான். ஆனால் நீ இந்த வீடியோக்கு லைக் பண்ண சொன்ன அப்படின்னா, அதாவது நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ண சொன்ன அப்படின்னா, நீ சொன்னதுனால அவங்க லைக் பண்ணினாங்க அப்படின்னா, இந்த ஜூஸ் வந்து நிறைய சக்தி உள்ள ஜூஸாக மாறிடும். அதுக்கப்புறம் நீ அதை குடிச்சு நீ பெரிய ஜெயிண்டாக மாறிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு போய் அயன்மேன் சூட்டை வந்துட்டு போட்டு வந்துடுறேன். சரி, நீ சீக்கிரமாக இந்த ஜூஸை பார்த்து, அதாவது நினைக்கிறேன். சீக்கிரமா குடி, நான் போயிட்டு அயன்மேன் ட்ரெஸ் போட்டு வரேன். ஓகே ஓகே, நீங்க போய் அயன்மேன் ட்ரெஸ் போட்டு வாங்க. நான் அவரை எப்படியாவது மைக்க போட வச்சு ஏர்போர்ட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. ஓகே கைஸ், நம்ம இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம். அப்புறம் வீட்லயே ஜெயிண்டா மாட்டோம்னா வீட்டுலாம் நொறுங்கிரும்ல. ஓகே, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம். போடா போடா போடா, ஐயோ வயிறுலாம் ஒரு மாதிரி ஏதோ ஆகுது. ஆஹா காய்ஸ், இங்க பாத்தீங்கன்னா நான் பெரிய ஜெயிண்டா மாறிட்டேன். ஏ போடு, ஏ தும்சலக்கா தும்சலக்கா தும்சலக்கா. ஏய் ஐயோ, இங்க இருக்க காரெல்லாம் உடைக்காம பார்த்து தான் போனோம். இந்த ஃப்ராங்க்லின் மாமா எங்க இருக்காருன்னு வேற தெரியல. ஆஹா, இங்கதான் இருக்காரு. ஏ மாம்ச மாம்ச, ஐயோ அடிக்கிறாரே. ஏ மாம்ச அடிக்காத மாம்ச, இல்லையா இல்லையா, கொஞ்சம் இங்க பாரு, அடிக்க கூடாது. ஏய் நீ யாருடா? நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க, நீ ஜெயிண்ட் இனத்தை சேர்ந்தவன் தான், ஆனா நீ சின்ன பையனா இருக்கியே.
நீ எதுக்கு என்ன தடுத்துட்டு இருக்க? எங்க ஓடுற? நீ எங்க ஓடினாலும் நான் உன்னை விட மாட்டேன். ரொம்ப பெருசா இருக்கும் சொன்னா கேட்க மாட்டேன். ஆளு பாக்க சுத்தோண்டு இருந்துகிட்டு என்ன வருத்து வர நீ? யோ மாம்சே சொன்னா கேளு, ஓடாத. டேய் சிட்டி எல்லாம் வெறும் அங்கங்க அடிச்சுட்டா. ஐயோ இறா. யோ மாம்சே இறா, கொஞ்சம் மேல ஏறிக்கணா. ஐயோ தாள அடிச்சுட்டே இருக்காரு. ஆகா துண்டாரியா. ஏய் இறியா இறியா இறியா, இந்த வாங்கா இந்த வாங்கா இந்த வாங்கா. டேய் யாரா நீ? என்ன வந்து அடிச்சுட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு ஏலியன் வந்துரும். அதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. என்னால எதுவும் முடியாது, ஆனா அவங்க சால முடியும். சரி இரு, நான் ஃபர்ஸ்ட் உன்ன மயக்க முடிய வைக்கணும். இந்த வாங்க. யோ மம்மே, மயங்கிரு மயங்கிரு மயங்கிரு. இந்த வாங்க, ஓங்கி எடுத்தா ஒன்றட்டன் வேட்டா. பாக்குறியா பாக்குறியா? எங்க ஒரு இரா, இந்த இரா, அவனை தூக்கி ஒரு நல்ல இடத்துக்கு போறேன். இந்த வாங்க. ஓகே, தூக்கி இந்த இடத்துல இருந்து. ஐயோ எஸ்கே போயிட்டானே. எங்க போனாரு எங்க போனாரு எங்க போனாரு? யோ என்னையா மறைஞ்சு மறைஞ்சு வந்துருக்கிற? இறியா, இப்ப பாயா உடஞ்சிதான் முடிவு. ஆஹா, கார தூக்கி அடிக்கலான்னு பாத்தியா நீ என்ன? இந்த வாங்க இந்த வாங்க. இப்படி அடிச்சா மயங்கிடுவாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் கைஸ். எப்படியோ எப்படியோ மயங்கிட்டாரு. இவரை ஏர்போர்ட்டுக்கு தூக்கி ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதுதான் மக்களே. 5 minutes later. Okay guys, நம்ம எப்படியோ வந்துட்டு நம்ம மாமாவை பிடிச்சிட்டு வந்துட்டோம். எங்கடா பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? இதுதான் நம்ம ஊர் ஏர்போர்ட்டு. இங்க வந்துட்டு அவரு சொத்தோண்டுதான் தெரிவாரு. இவரை நம்ம வந்து பிடிச்சிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம இங்கே வந்துட்டு நம்மளோட அயன்மேன் சாரு, டோனி ஸ்டார்க்கு, ஹல்க்கு, ஸ்பைடர்மேனு, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், நாலு பேர் இருக்காங்க. நம்மளும் எனக்கு கொஞ்ச நேரத்துல குட்டியா மாறிடுவோம் மக்களே. குட்டியா மாறுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காம லைக்கை பண்ணி விட்டுருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கூடவே வர்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு விட்டுருங்க மக்களே. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நீங்க லைக் பண்ணதுனாலே நான் குட்டியாக போறேன். ஏய் குட்டியா மாறியாச்சு, ஜாலி ஜாலி. இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. என்ன, ட்ரௌசர் மட்டும் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. பெருசா மாறினோடனே ட்ரௌசர் விரிஞ்சிருக்கோம்ல, அதான் இப்போ சுருங்கினோடனே ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இப்போ போயிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்போம். அயன்மேன் சார், அயன்மேன் சார், இப்போ நம்ம ஃபேங்கின் மம்மா வாங்க கொண்டு வந்துட்டோம், அப்புறம் என்ன பண்றது? டேய் சின்சன், இவரை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் உனக்கு ஒரு லொகேஷன் தரேன். அங்க வந்து டிராகன் இருக்கும், அதுட்ட போய் எப்படியாவது அதோட முட்டையை மட்டும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்துரு. நான் உனக்கு லொகேஷன் மட்டும் அனுப்புறேன். இப்போ நாங்க இங்க இருந்தாதான் ஃபேங்கிலின காப்பாத்த முடியும். அதனால நீ இப்போ போய் அந்த முட்டையை மட்டும் எடுத்துட்டு வா. ஆஹா, டைனோசர் முட்டையா? சரிதான். 5 minutes later. ஓகே गाइस, எப்படி அந்த டிராகன் கிட்ட அடிபடி போட்டு உருண்டு பறந்து 20 நிமிஷமா போராடி முட்டையை தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏ ஓகே அயன்மேன் சார், முட்டையை எடுத்துட்டு வந்தேன். இனிமே அடுத்து நீங்க தான் உங்க வேலைய ஆரம்பிக்கணும். சீக்கிரம் பார்த்து பண்ணுங்க. நம்ம ஃபேங்கிலின் மாமா சீக்கிரம் காப்பாத்தி விடுங்க. சரி சின்சன், நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் இப்போ என் ட்ரோனுக்கு கால் பண்ணி ஆகணும். என்னோட ட்ரோன் இங்க வந்தா மட்டும்தான் சீக்கிரம் இதை நிறுத்த முடியும். அதாவது நிறுத்த முடியும் இல்ல, சீக்கிரம் காப்பாத்த முடியும். ஓகே, நம்ம வந்து ட்ரோனுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைக்க வேண்டியதுதான். சீக்கிரம் நம்ம ஃபிராங்கலினை காப்பாத்தி ஆகணும். நம்ம ட்ரோன் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு. ஓகே, அது வந்து முட்டையை ஸ்கேன் பண்ணட்டும். ஓகே, சீக்கிரம் ஸ்கேன் பண்ணு, சீக்கிரம் ஸ்கேன் பண்ணு. ஃப்ராங்க்லினை வேற சீக்கிரம் காப்பாத்தி ஆகணும். அவன் இப்போ வந்து அன்கான்சியஸில் இருக்கான். எப்போ முழிப்பான் எப்போ நம்மளெல்லாம் அடிப்பானே தெரியாது. அதனால் சீக்கிரமாக அவனை காப்பாற்றி ஆகணும். ஓகே, அவ்வளோதான். இதை தூக்கி நேரம் அவன் வாயில் போட்டு பார்க்கலாம். பார்த்து பொறுமை, முட்டை உடஞ்சிட போகுது. அவ்வளோதான், சூப்பர். எப்படியோ அதோட வாயில் போட்டுடுச்சு. ஓகே ட்ரோன், நீ வீட்டுக்கு போயிட்டு வா. ஓகே, இனிமேல் வந்துட்டு ஃப்ராங்க்லின் குணமாயிருவான்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க்லின் உன்னால் முடியும், சீக்கிரம் எந்திரி. கமான் காய்ஸ், கமான்ல எல்லாரும் ஃப்ராங்க்லின் யூ கேன் டூ இட்னு போடுங்க. ஒப்பாடியோ, எப்படியோ என்னை காப்பாற்றிட்டீங்க டோனி ஸ்டார்க். இருங்க, ஃபஸ்ட்டு நான் உங்கள் ஹைட்டு வந்துட்டு என்னான்னு பார்த்துக்கலாம். பா பரவாயில்லப்பா, எப்படியோ பழையபடி ஹைட்டாகவே மாறிட்டேன். மா, அந்த ரெட்கல்க்கு எங்க? அவன் தானே என்ன மாத்தினது. டோனி ஸ்டார்க் சார், சீக்கிரம் அவன் இருக்கிற லொக்கேஷனை எனக்கு அனுப்புங்க. அவன்கிட்ட போய் பதிலடி கொடுக்க வேண்டியிருக்குது. அப்புறம் ஹல்கே, எனக்கு உன்னோட ஹெல்ப் தந்தே ஆகணும் நீ. அதனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடு, ஓகேவா? நல்ல வேலை இன்னைக்கு நைட்டு பார்ட்டி நடக்கிறதுக்குள்ளே அந்த ரெட்கல்க்கை போய் சந்திச்சு அவன்கிட்ட இன்னைக்கு கேட்டே ஆகணும். இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. சரி ஓகே அயன்மேன் சார், சீக்கிரம் லொக்கேஷன் எனக்கு அனுப்புங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ராங்க்லின், ஃப்ரைடே லொக்கேஷன் அவனுக்கு அனுப்பு. ரொம்ப 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 நன்றி, லொக்கேஷன் வந்துடுச்சு. டே ரெட்கல்கே, உன்னை விட மாட்டேன்டா. உன்னை நம்பினதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டேன். ஓ கமான் காய்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணாத எல்லாருமே மறக்காம லைக் பண்ணி விட்ருங்க காய்ஸ். ஓகே, நம்ம நேராக ரெட்கல்க்கு பார்க்க போவோமா சின்சன்? இங்கே தானே ரெட்கல்கோட லொக்கேஷன் அனுப்பி விட்டாரு. எங்கே இருக்கான்? ஏ ரெட்கல்க், இந்த இடத்துல எங்கேயோ இல்லையே.
இவ்வளோ மழை பெய்யுது, இந்த மாதிரி கூரைக்குள்ள எல்லாமே இந்த பயபுள்ள எங்கே போய் நிற்கிறான்னு தெரியலையே. இருங்க போய் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டில் தான் நின்றுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். டேய், நீங்கள் இருப்பேன்னு நினைக்கிறேன், எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஆஹா, தூரத்தில் இவனும் நிற்கிற மாதிரி இருக்குது. காய்ச்சி உங்களுக்கு தெரியுதா? ரைட்டு, இவன் தான் நினைக்கிறேன், இவன் தான் நினைக்கிறேன். ஆமாம், இவனே தான். இந்த வந்துட்டல, இர்றா 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 ரெட்கல்கே, நான் வரேன்டா உனக்கு. ஆமாம், என்னை எதுக்கு அந்த ஜூஸை குடிக்க சொல்லி என்னை எதுக்கு இப்படி நீ மாத்தின? ஒழுங்கா உண்மையை சொல்லு பிராங்க்லின். ஒழுங்கா நீ இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, இல்லைன்னா என் கையில் இருக்க பற்றிய எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, இதை வச்சு ஒரு அடி அடித்தேன் நீனும் சின்சானும் இங்கேயே மர்கையா ஆயிடுவீங்க. நான் உங்களை மன்னிச்சு விட்றேன், ஒழுங்கா இங்கே இருந்து கிளம்பி போயிரு. ஓஹோ, எனக்கு உயிர் பிச்சை போறியாடா நீ, உயிர் பிச்சை. இதுக்கு தான் நான் ஹரிக்கிட்ட இருந்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன். என்னன்னு தெரியுதா காய்ஸ்? என்னன்னு தெரிஞ்சு நான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இருங்க, இவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வந்துடுறேன். யாருக்கிட்டடா டே இந்த வாங்கிக்க? யாருக்கிட்ட? ஒரு அடியிலே மயங்கி விழுந்துட்டேன். வாய் இதில் கையை வச்சு அடித்தா இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன்னு. இனிமே என்கிட்ட நீ மோதுவ, இந்த வாங்கிக்க. எப்படியோ காய்ஸ், நம்ம இந்த ரெட்கேலுக்கு பழி வாங்கியாச்சு. போதுண்டா டே, இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று பண்ண, இங்கே பாரு உசுரோட விட்டு போகிறேன். இனிமே இப்படி பண்ண விட்டுட்டு போக மாட்டேன், வெட்டிட்டு தான் போவேன். யோ மாம்சே, இந்த டயலாக்லாம் உங்களுக்கு நல்லா இல்ல மாம்சே. சரி மாம்சே, வீடியோ முடிச்சுக்கலாமா? சேர்ரா சின்சேன், வீடியோ முடிச்சுக்கலாம். சொல்லு சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. ஓ கம் ஆன் காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. தென் இதே மாதிரி உங்களுக்கு பார்ட் 2 வேணும் அப்படி நினைச்சீங்களா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 2 ஐ அம் வெயிட்டிங் போட்டுருங்க. மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். லவ் யூ ஆல், டாடா பை பை, see you.